ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆன் ரீடிங் ஓல்டு புக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் ஹாஸ்லட். இவங்க வந்து ஒரு எஸ்ஸேயிஸ்ட், லிட்ரரி கிரிட்டிக், பெயிண்டர் அண்ட் ஃபிலோசஃபரும் கூட. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது முத முதல்ல நியூ மந்த்லி மேகசினில் தான் பப்ளிஷ் ஆச்சு. நம்மளுடைய ஆத்தர் வில்லியம் ஹாஸ்லட் இருக்காங்களே, அவங்களுக்கு யாருடைய ஒர்க்ஸ் தெரியுமா ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்க ஏஜுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்கள்ல அவங்களுடைய ஒர்க்ஸை தான் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுடைய சைல்டுகுட்ட அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறக்காக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏஜ்லேயே நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்காங்க, நம்ம அதை வந்து ரீட் பண்ணுறோம். நான் வந்து பிஸா பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, நம்ம அதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். அதே இது நம்ம ஏஜுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க எழுதியிருக்கிறத நம்ம ரீட் பண்ணுறோம். நான் வந்து தேன் முட்டாய், உரல் முட்டாய், அப்புறம் வந்து மிளகாய் முட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போக மாட்டோம். சே, இந்த முட்டாயெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்டது, ஸ்கூல் போயிட்டு இருந்தோம், ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த சைல்டுஹுட் ஞாபகம்லாம் வரும்ல, ஸோ அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வில்லியம் ஹாஸ்லட்டுக்கு வந்து அவங்க ஏஜ்லேயே இருக்கிற ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்களே அந்த புக்ஸில் ரீட் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது தான். ஸோ நியூ புக்ஸ், அதாவது நியூ புக்ஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அவங்க ஏஜ்லேயே இருக்கிறவங்க எழுதியிருப்பாங்களே, இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆகிருக்கல அதை தான் நியூ புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டைட்டில் ஓல்டு புக்கு கொடுத்துருக்கல, அந்த ஓல்டு புக் யாருடைய புக்கை குறிக்குதுன்னா அவங்க ஏஜுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எழுதியிருக்கிற புக்ஸை தான் ஓல்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்சனல் லைப்ரரியில் நியூ புக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா, ஒன்லி ஒரு 20-30 வால்யூம்ஸ் தான் இருக்குமா. ஸோ வால்டர் ஸ்காட்டுக்கும் நம்மளுடைய வில்லியம் ஹாஸ்லட்டுக்கும் கொஞ்சம் ஏஜ் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைமில் சேர்ந்தவங்க தான். வால்டர் ஸ்காட்டோடைய டெய்ல்ஸ் ஆஃப் மை லேண்ட் லார்ட் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து வில்லியம் ஹாஸ்லட் ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ், மொத்தம் இதில் வந்து 7 நாவல்ஸ் இருக்கும் 1 வால்யூமில். இதை வந்து நம்ம வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து வில்லியம் ஹாஸ்லட் ரீட் பண்ணுவாங்க, அண்ட் இது வந்து வில்லியம் ஹாஸ்லட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் அதை வந்து அவங்களுடைய பர்சனல் லைப்ரரியில் சேர்த்து வச்சுருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு ஓல்டு புக்கை ரீட் பண்றோம்னா அது வந்து ஒரு விண்டோ மாதிரி செயல்படும், அது வெளியே நம்ம வந்து பாஸ்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு பழைய புக்கை வந்து எடுத்து படிக்கிறோம், ஸோ அந்த புக்கில் வந்து வார் பத்திலாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வார் பத்தி எழுதியிருக்கறனால நம்ம அந்த ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த வார் டைம்ல அங்க வாழ்ற மக்கள் வந்து எவ்வளவு சஃபர் ஆனாங்க, அந்த மக்கள் என்ன மென்டாலிட்டியில இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாஸ்ட்ல உள்ளவங்க எப்படிலாம் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அது வந்து ஒரு நம்மளுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக்ஸை நிறைய டிஷ்ஷஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓல்டு புக்கு ஓல்டு இல்லைனா ஃபெமிலியர் டிஷ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ ஓல்டு ஃபெமிலியர் டிஷ்னால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச டிஷ் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படி தானே, ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து ஓல்டு புக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு டிஷ்ஷு, டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியாது, ஸோ எப்படி இருக்கும்னே தெரியாது, அதை ட்ரை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிஷ்ஷு தான் நியூ புக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கை பிஸா கார்னரில் கிடைக்கிற ட்ரஸ்டட் பிளெயின் ஸ்லைஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் பப்பில் கிடைக்கிற பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் பேக் பண்ணுற டேஸ்டி கீச் மாதிரி அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணியிருப்போம், அண்ட் அந்த டிஷ் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து ஓல்டு புக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓல்டு புக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதை நம்ம நல்லா ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூ புக்கு எப்படி இருக்கும்னே நம்மளுக்கு தெரியாது, ஸோ ஓல்டு புக் தான் ரீட் பண்ணுறது இது அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹாஸ்லட் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கு வந்து ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு மாதிரி, அதுக்கிட்ட வந்து நம்ம நிறைய நியூ திங்ஸை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கு ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு புக்கு ரீட் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஓல்டு புக்ஸ் ரீட் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்ட் அதை வந்து ரீகால் பண்ணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, ஸோ நம்மளுடைய பாஸ்ட் அதை ரீகால் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க, ஃபார்ச்சுனேட்ஸ் விஷிங் கேப். ஸோ இதை ரீட் பண்ணும்போது ரீடர்ஸுக்கு இந்த குளோபில் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்த மாதிரியும், அதே மாதிரி நம்மளுடைய பாஸ்ட்டையும் நம்மளுடைய சைல்டுகுட்டையும் இந்த ஒர்க்கை வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு வில்லியம் ஹட்ஸ்லிட் வந்து ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சில டிலைட்டான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாங்க. குக்ஸ் பாக்கெட் எடிசனுடைய டாம் ஜோன்ஸ் அண்ட் ஸ்னிப்ஸ் அட் த சீப் நாவல்ஸ் ஃப்ரம் த பேலண்டைன் பிரதர்ஸ் ஆர் த மினர்வா ப்ரெஸ். ஸோ இதை பற்றி சொல்கிறாங்க. இதில் குக்ஸ் டாம் ஜோன்ஸை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரோக் த ஸ்பெல் வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குக்ஸ் எடிசனுடைய பிரிட்டிஷ் நாவலிஸ்ட்டை ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக கேலாடேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேலாடே அப்படிங்கிறது வந்து ஒரு இடியம், விச் மீன்ஸ் எ டே ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த நாள் அதை ரீட் பண்ணும்போது அந்த நாள் ஃபுல்லாக அப்படி ஹாப்பினஸ் ஃபில் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு புக் ஸ்டோருக்கோ இல்லைனா ஒரு லைப்ரரியில் எதையோ ஒரு புக்கை தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ண ஒரு புக்கோடைய நேமை வந்து பார்க்கும். ஸோ அந்த நேம் ஒன்றே போதுமானது நம்ம நிறைய விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ண ஒரு புக்கை பார்க்கும், அதை பார்த்தோன்னே அந்த புக்கோடைய கதை வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த புக்கை நம்ம வச்சு ரீட் பண்ணும்போது அந்த நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எந்த இடத்துல உட்காந்து ரீட் பண்ணோம், நம்ம ரீட் பண்ணும்போது எந்தெந்த பீப்புள்ஸை வந்து சந்தித்தோம், ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணோம், எல்லாமே அந்த புக்கோடைய நேமை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ரீட் பண்ணணும், அந்த காற்று, அந்த ஃபீல்ஸ், அப்புறம் அந்த வானம் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு மெமரியாக அப்படி நம்ம மைண்டில் வந்து இருக்கும். அந்த புக்கோடைய நேம் ஒன்றே பார்த்தாலே நம்மளுக்கு இதெல்லாம் மைண்டில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆத்தர் வில்லியம் ஹட்ஸ்லிட் வந்து என்ஜாய் பண்ணி நிறைய ஒர்க்ஸை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆத்தர்ஸோடைய ஒர்க்கை ரீட் பண்ணும்போது இவங்களுக்கு சைல்டுஹுட் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில ஆத்தர்ஸோடைய ஒர்க்ஸை ரீட் பண்ணும்போது நம்ம இந்த உலகத்தை ஒரு குழந்தைய, அதாவது ஒரு குழந்தையோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேருடைய ஒர்க்கு என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணாங்கல்ல, அதில் சில பேர் யாரெல்லாம்னா ஹென்ரி ஃபீல்டிங், சாம்வெல் ரிச்சர்ட்சன், ஸ்மாலட் அண்ட் ரொசாயோ. வில்லியம் ஹஸ்லிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சில ஒர்க்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் அவங்களால ரீட் பண்ண முடியாமல் போயிடுது. அதுலேயும் முக்கியமாக ஒரு சில ஆர்த்தர்ஸோடைய ஒர்க்கை ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. யாரெல்லாம்னா லார்ட் கிளரண்டன் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிராண்ட் ரிபெலியன், இந்த ஒர்க்கை ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இவங்களால முடியாமல் போயிடுது. நெக்ஸ்ட்டு ஃபொய்சாட் இவங்களுடைய க்ரானிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லர் அப்படிங்கிறவங்களுடைய ஒர்த்தீஸ் அப்படிங்கிற ஒர்க்கை ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் இவங்களால ரீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஃப்ளெட்ச்சர் அப்புறம் பியூமண்ட் இவங்களுடைய எல்லா பிளேஸையுமே ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு சில பிளேஸை ரீட் பண்ணியிருக்காங்க, பட் எல்லா பிளேஸையுமே ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுவும் அவங்களால ரீட் பண்ண முடியாமல் போயிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்பீச்சஸை ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. யாருடைய ஸ்பீச்சஸ்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னா செர்வாண்டஸ். ஸோ அதை வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ரீட் பண்ணணும், ஒரிஜினலாக ஸ்பானிஷ் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க, அதை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ இவ்வளோதான் ஓவராலாக இதில் வந்து ஓல்டு புக்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓல்டு புக்ஸை ரீட் பண்ணுறது வில்லியம் ஹட்ஸ்லிட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓல்டு புக்ஸ் மூலமாக நம்மளுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓல்டு புக்ஸ் மூலமாக நம்மளுக்கு நம்மளுடைய சைல்டுஹுட் வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு வில்லியம் ஹட்ஸ்லிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.